வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் கருணா கருணா சுரேஷ் யூடியூப் சேனல். வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? மதிய நேரம் வணக்கம் அன்பு நண்பர்களே. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டம், நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வேளாங்கண்ணி கடற்கரையில் இருக்கிறோம். இந்த ஊரிலோட விசேஷம் பார்த்திங்கன்னா அழகிய கடற்கரை, அழகிய மாதா கோயில் ஒன்று இருக்குது. இங்கே ரொம்ப விசேஷம். அந்த கோயில் வந்து பலதரப்புப்பட்ட மக்கள் இங்கே வருவாங்க, வந்து மாதாவை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க. நண்பர்களே, அந்த வேளாங்கண்ணி கடற்கரையை பாருங்கள். இப்போ நாங்கள் நல்ல வெயில் வெயில் நேரத்தில் மணி ஒரு 2-2.5 மணிக்கு நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாள் டூரில் வந்து நாகூர் தர்காவும் பார்த்தோம், வேளாங்கண்ணி கடற்கரை, மாதா கோவில் மற்றும் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில், சிக்கர் சிங்காரவேலன், நாகூர் சிவன் கோயில், அதுபோல் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலெல்லாம் இன்றைக்கி தரிசனம் பண்ணுறோம் ஒரு நாள் சுற்றுப்பயணத்தில். இப்போ அப்படியே பீச்சுக்கு வந்துட்டு ஜனங்கள் எல்லாம் கொஞ்சம் வெயில் நேரத்தில் தண்ணியில் ஒரு ஆட்டம் போடணுன்ட்டு வந்தாங்க. வந்து எல்லாம் தண்ணியில் ஜாலியாக இறங்கி விளையாடிக்கிறாங்க. கூட்டம் ரொம்ப கம்மி நண்பர்களே. பார்த்திங்கன்னா ஒரு மொத்தத்தில் ஒரு 200 பேர் தான் இருப்பாங்க. ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கூட்டம். ஜனங்கள் எல்லாம் ஜாலியாக தண்ணியில் விளையாடுறாங்க. ஆபத்தை உணராமல் 2 பசங்க நடு தண்ணியில் இருக்கிறாங்க. போலீஸ் அலோசமெண்ட் பண்ணது தண்ணியில் இறங்காதீங்கன்னா அப்பயும் கேட்க மாட்டுறாங்க. ரொம்ப ஆழமான பகுதி நண்பர்களே, கடல்லாம் போகாதீங்க. கரையிலே நின்று குளிங்கன்னு சொன்னாலும் பசங்க கேட்க மாட்டுறாங்க. என்னத்தை நம்ம சொல்கிறது, பசங்க ஏன் இந்த வயசில் இவ்வளோ விபரீதத்தை சந்திக்கிறாங்கன்னு தெரியல. வெயில் ஆனால் கடலாண்ட ஒன்றும் தெரியல நண்பர்களே. ஆனால் ஜனங்களுக்கு இந்த சில விஷயங்கள் மேலே எப்பயுமே ரொம்ப ஆவல் அதிகம். அப்படி பார்க்க போகும்போது இந்த கடல், ட்ரெயின், ஏரோப்ளைன், யானை, குதிரை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஜனங்கள் வந்து எப்பேற்பட்ட 100 வயசுலேருந்து 10 வயசு குழந்தை கூட டக்குன்னு திரும்பி பார்க்கும், அது மேலே ஒரு ஆசைப்படும். அதுதான் ஜனங்களை வந்து மறக்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். ஒரு 80 வயசு ஆனால் கூட யானை போதும்னா டக்குன்னு திரும்பி பார்ப்பாங்க. ஆனால் 1 கோடி ரூபா கண்ணு, 1 கோடி ரூபா கார் வந்து யாருக்கும் தெரியாது. இந்த சின்ன சின்ன விஷயம் சின்ன வயசுலேருந்து எல்லார் மனசுலேயும் ஒரு ஆசையை வளர்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த கடலில் எல்லாரும் வயசு வித்தியாசம் பார்க்காம கால் நினைக்கிறாங்க. நாங்களும் போய் கால் நினச்சிட்டு வருவோம். நண்பர்களே, மதிய நேரம் உணவு இன்றைக்கி சிறப்பாக வந்து எங்கே சாப்பிட்டோன்னா கோரக்கர் ஜீவ சமாதிக்கு போனோம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. கரெக்டாக ஒரு 12 மணிக்கு போனோம். போய் அற்புதமாக கோரக்கர் ஜீவ சமாதியை தரிசனம் பண்ணிவிட்டு அவங்க வந்துக்கிற எல்லாரும் சாப்பிட்டு போகணுன்ட்டாங்க. அற்புதமான சாப்பாடு, 1 மணிக்கு எங்கள் எல்லாருக்குமே அற்புதமான சாப்பாடு உட்கார வச்சு போட்டாங்க. அங்கே முடிச்சுட்டு அங்கே தான் வேளாங்கண்ணி வந்துட்டோம் நண்பர்களே. கடலோட அலைகள் பாருங்கள், ஆக்ரோஷமான அலைகள் வருங்க. கண்டினியூஸாக வந்துன்னு இருக்குது. சென்னையில் வேறு நிலநடுக்கன்ட்டு டிவியில் ஃப்ளாஷ் நியூஸ் போகுது, அதே சொல்லிட்டேன். எல்லாம் எம்பா சென்னையிலேயே நிலநடுக்கம், டிவியில் நியூஸ் போய்ங்களே தட்டுன்னு கடல்லேருந்து வெளியே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஜனங்களை அனுப்பிச்சிருக்கிறேன். அப்படியும் பாருங்கள், 2 தம்பிங்க உள்ளே போய் வரானுங்க நடு தண்ணியில். கண்டினியூஸாக அலை அடிக்குது நண்பர்களே. காற்று நல்லா சில்லுன்னு இருக்குது. ஆனால் வெயில் தெரியல, பீச்சில் இருக்குவேன். ஆனால் நடந்து வரும்போது தான் மணலில் ரொம்ப கொதிச்சிச்சு. எல்லாம் எங்கள் பக்கம் போகிறதுன்னு தெரியல, கால் புதையுது கொதிக்குது நண்பர்களே. நீங்களும் நேரம் கிடைக்கும்போது ஒரு சுற்றுலாத்தலமாக வாங்க, வந்து மனசுக்கு சந்தோஷமாக எல்லாத்தையும் சுற்றி பாருங்கள் நண்பர்களே. வாழ்க்கையை வாழும்போதே ரசிச்சுட்டு போங்க. கடைசி நேரத்தில் ரசிக்கலன்னு நினச்சா எதுவும் இருக்காது. பாருங்கள், அப்படியே கடைங்கள்லாம் விரிச்சு ஓடி தான் கிடைக்குது, ஒன்றும் வியாபாரம் இல்லைன்றாங்க. கடைக்காரங்களை விசாரித்தேன், இல்லை சார் கூட்டம் ரொம்ப குறைவு, வருமானம் கம்மியாக தான் சார் இருக்குது அப்படின்னாங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களை இந்த விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு கருணா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.